இந்த வீடியோவில் நாம நீதானி அந்தன் பொண்ணு வசனம் சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரையில் நம்ம சூர்யா வந்து சுப்பு கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து நான் ரொம்பவே நன்றி சொல்லி ஆகணும், இந்த வாய்ப்பு எனக்கு தந்தது நீங்கள் தான், நீங்களும் அணு இல்லாட்டி நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கே போய் உட்காந்துடுறாரு. அடுத்ததான் நம்ம புஷ்பா அணு வர்றாங்க. அந்த சமயம் நம்ம சுப்பு என்ன பண்ணுறாருன்னா சூர்யா பார்த்துட்டு இருக்காரு. உடனே சொல்கிறாங்க, எதுக்கு நீ அவரை பார்த்துட்டு இருக்க சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின் மாதிரி நம்ம சுப்பு சொல்லிடுறாரு. உடனே அணுவை பார்த்து கேட்குறாரு, நீ வந்து அம்மா போட்டிருந்துச்சு இல்லை தலைக்கு தண்ணி ஊற்றிட்டேன்னு கேட்கும்போது அணு ஆமாங்கிறாங்க. சரி இந்த மணி நேரத்தில் நீ வெயில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அணு சொல்கிறாங்க, இல்லை இதை வந்து நேற்று சூர்யாசை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுப்பு ஒரு மாதிரி பார்க்குறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அணு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சுப்பு புஷ்பா அணு இவங்க மூணு பேரும் கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. அந்த சமயம் நம்ம புஷ்பா வந்து கூப்பிடுறாங்க, சூர்யா வாங்க கோவிலுக்கு போகலான்னு. நம்ம சுப்பு என்ன சொல்கிறாருன்னா, அவரெல்லாம் தேவையில்லை, அவருக்கு வந்து 1000 வேலை இருக்கும், அவரதுக்கு கூப்பிடுற அப்படி மாதிரி நம்ம சுப்பு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம புஷ்பா சொல்கிறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு வாரம் அவர் வீட்டில் தங்கணும், நம்மளில் ஒருத்தராக இருக்கணும்னு, அப்படி இருக்கும்போது அவர் கோவிலுக்கு வரக்கூடாதா, அவரும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சுப்பு சொல்கிறாரு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அந்த ஒரு வாரம் வந்து முடிய போகுது, இதுக்கப்புறம் எதுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்பு உள்ளே போயிடுறாரு. இவங்க மூணு பேரும் போய் அங்கே சாமி கும்பிட்றாங்க, சூர்யா வந்து வரவே இல்லை. உடனே நம்ம அணு மட்டும் புஷ்பா இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, சூர்யா வரலைன்னு. அதுக்கப்புறமா நம்ம சுப்புவும் அணு இவங்க ரெண்டு பேரும் மற்ற பக்கம் போயிடுறாங்க சாமி கும்பிட. நம்ம புஷ்பா மட்டும் உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சூர்யா வராரு, வந்து சொல்கிறாரு அணு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அணு வந்து அங்கே அவங்க அப்பா கூட போயிருக்கு அப்படின் மாதிரி நம்ம புஷ்பா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவரை வந்து கொடுக்குறாரு. அணு வந்து அந்த கடையில் வந்து எல்லோ ரோஸ் கேட்டால் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவரோட முகம் வந்து வாடி போயிடுச்சு, இதனால் நான் இதை இப்போ கொடுத்தேன்னா சுப்பு சார் வந்து தப்பாக நடப்பார், நீங்களே அது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி புஷ்பா கிட்ட கொடுத்துட்றாரு. அடுத்து அணு வரும்போது அணு கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா புஷ்பா வந்து கொடுக்குறாங்க. அப்போவே நம்ம சுப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த வேலையை பண்ணது நம்ம சூர்யா தானே. வெளியே போகும்போது கேட்குறாரு நம்ம புஷ்பா கிட்ட, அந்த ரோஸை கொடுத்தது சூர்யா தானேன்னு. இவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. உனக்கே தெரியுதில்ல அப்படிதான் கேட்குற அப்படி மாதிரி நம்ம சுப்புக்கிட்ட வந்து புஷ்பா சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குடிகாரன் வந்து இவங்களோட வம்பளுக்குறாங்க. அந்த சமயம் நம்ம புஷ்பா வந்து பயங்கர கோவப்படுறாங்க. நம்ம சுப்பு சொல்கிறார், அவனே குடிச்சிட்ருக்கான் அவங்களுக்கு வம்பளுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலனிக்கு வந்துடுறாரு, பயங்கரமாக திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுப்பு வந்து அடிக்க போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அணு கையை பிடிக்க போயிடுறாரு. அந்த சமயம் காலனி இருக்க யாராலும் எதுவும் பண்ண முடியல. பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூர்யா வந்து பயங்கரமாக அடிக்கிறாரு. அடுத்தது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி என் அணு கையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. இனிமேல் நீ வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு பொண்ணையும் கையை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து அங்கே வந்து அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் பாராட்டுறாங்க சூர்யாவை, ஏன்னா சூர்யா வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கனால சுப்பும் அப்படியே கொஞ்சம் மனசு மாறிடுறாரு. அடுத்ததை பார்த்துக்கிட்டிங்கன்னா சூர்யா வந்து வழக்கம் போல் அங்கே வெளியில் உட்காந்துருக்காரு. அந்த சமயம் அந்த இளவட்டக்கல்லை எப்படியா தூக்கிடலான்னு நிறைய டைம் முயற்சி பண்ணார். அதே மாதிரி இந்த டைம் பண்ணுறாரு. கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கல்லை தூக்கி போட்டுடுறாரு. போட்டதுக்கப்புறம் ரொம்ப உற்சாகமாகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது இந்த விஷயந்தான், இந்த கல்லை வந்து எப்படியா தூக்கிடணும்னு அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டாரு. ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குல்ல, அதனுக்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படி மாதிரி ஒரு யோசனை இருந்தார், அதையும் கரெக்டாக பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலில் இருக்க எல்லோரும் போகிறாங்க, போய் நம்ம சுப்பு கிட்ட பேச போகிறாங்க. சூரிய சார் இன்னையோட கிளம்ப போகிறாரு, நீ என்ன முடிவெடுத்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் வந்து சொல்லும்போது இவர் யோசிக்கிறாரு, அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை, எல்லாருக்கும் வேணால் சூரிய சார் பிடிச்சிருக்கலாம், என் மனசில் வந்து அவருக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அணுவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாயிருது. அணு சொல்கிறாங்க, இந்த முடிவு வந்து எங்கள் அப்பா தான் எடுக்கணும், வேறு யாரும் எடுக்கக்கூடாது, நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நாளைக்கு எபிசோட் பொறுத்தவரை தெரியும் நம்ம சுப்பு வந்து என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு. சுப்பு வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல முடிவு தான் எடுப்பார். கண்டிப்பாக அணு மட்டும் சூரிய உங்களுக்கு காதலுக்கு சம்பந்தம் இருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.